அண்ணா அறிவாலயத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவருமான அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து உரையாடினோம். தமிழகம் முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். அந்த வகையில் அவருக்கு நன்றி சொல்லும் சந்திப்பாக இந்த சந்திப்பு அமைந்தது. மேலும் நடைபெறவிருக்கிற 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவோம். அந்த 4 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகளும் தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். நடைபெற்று முடிந்திருக்கிற இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம். அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த 40 தொகுதிகளிலுமே திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது. கிறித்தவ பெருங்குடி மக்கள் யாவருக்கும் ஈஸ்டர் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்பரப்பியில் மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்று அங்கே தேர்தல் நடத்தும் அதிகாரி மற்றும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே முறையிட்டோம். அவருடைய அதிகாரத்துக்குட்பட்டு அந்த முடிவை எடுக்க இயலாது என்று அவர் மறுதளித்து கடிதம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களை நாங்கள் சந்தித்து முறையிட இருக்கிறோம். திட்டமிட்டு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதற்காக அவர்கள் நடத்திய வன்முறை வெறியாட்டம் அது. எதேச்சியாக நடந்த ஒரு மோதல் அல்ல. தலித் மக்கள் கட்டுக்கோப்பாக இருந்து பானை சின்னத்திற்கு வாக்களித்தார்கள் என்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் குடிபோதையிலே சிலர் வாக்களிக்க வந்தவர்களை தடுத்து வம்பிழுத்திருக்கிறார்கள். பெண்களை கேவலமாக பேசியிருக்கிறார்கள். பானை சின்னத்திற்கு வாக்களிக்கக்கூடிய பெண்களை மிக இழிவாக பேசியிருக்கிறார்கள். பானை சின்னத்தை இழிவுபடுத்தும் வகையில் பானைகளை போட்டு உடைத்திருக்கிறார்கள். வாக்குச்சாவடிக்கிலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தலித் மக்களின் குடியிருப்பு பகுதிக்கு வந்து வாக்கு போட்டவர்களை முதலில் தாக்கி அதன் பின்னர் ஊருக்குள்ளே புகுந்து 150 வீடுகளை சேதப்படுத்தியிருக்கிறார்கள். அனைத்தும் காவல்துறையினரின் முன்னிலையிலேயே நடந்தேறியிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியோடு இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்களும் சேர்ந்து கொண்டு இந்த வன்முறையில் ஈடுபட்டார்கள் என்பதை காவல்துறையினரிடம் பெயர்கள் உட்பட குறிப்பிட்டு புகார் அளித்திருக்கிறோம். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். பெயர் குறிப்பிட்ட குற்றவாளிகளை இன்னும் கைது செய்யவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. காவல்துறை தீவிரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அந்த தொகுதியில் அந்த ஒரு இடத்தில் மட்டுமல்ல, அந்த வட்டாரத்தில் பல இடங்களில் வாக்குச்சாவடிகளை வன்முறை இல்லாமலேயே கைப்பற்றி வாக்களித்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. என்றாலும் வன்முறை நடந்த இடத்தில் 200 மேற்பட்ட தலித் மக்கள் வாக்களிக்க இயலவில்லை. எனவே அங்கு மறுவாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை தலைமை தேர்தல் அதிகாரியிடம் வலியுறுத்த இருக்கிறோம். திமுக தலைவர் மு க ஸ்டாலினை மரியாதை நிமித்தமாக சந்தித்த திருமாவளவன் 4 தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொள்வோம் என்று தெரிவித்தார். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம்.